கம் டு பிங்க் அண்ட் பர்பிள் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மரில் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பை ரைஸ் கூட, தோசை கூட, இட்லி கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி சுவையாக மனமாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா கலர் மாறி வந்தால் தான் கசப்புத்தன்மை இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் நல்லா பொன்னிறமாக மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும். இது கூட ஒரு 10-15 பூண்டு பருக்கில் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே அது கூட 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரத்துக்காக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வருது. நம்ம இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் பச்சை வாசனை பொருளுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம், அதையும் நம்ம வடிகட்டி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். புளி நல்லா பச்சை வாசனை பொருளுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பவுடர் ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக மாறி வரும். நல்லா பவுடர் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக குழம்பு மாறிடுச்சு. இந்த இறக்கும் போது நம்ம ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்லா சுவையாக மணமாக சூப்பராக இருக்கும். நல்லா குழம்பு நல்லா திக்காக மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்குது, சுவையும் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு மாறாது. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்